இந்திய விடுதலை போராட்டங்களை பற்றி பேசுகையில் அதில் ஜான்சி ராணியின் பெயர் தவறாமல் பிடிக்கிறது அதில் தவறொன்றும் இல்லை ஆனால் வீரத்தின் விளைநிலமான இந்த தமிழ் மண்ணில் இருந்து உதித்தெழுந்த பெண் போராளிகளின் வரலாறு நசுக்கப்படுவதுதான் இங்கு வேதனை அளிக்கிறது உலகின் முதல் தற்கொலைப்படை உருவானது இரண்டாம் உலகப் போரில்தான் என்று உலக வரலாறு கூறுகிறது ஆனால் இரண்டாம் உலகப் போர் நடப்பதற்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே உலகின் முதல் தற்கொலைப்படை போராளி தமிழகத்தில் உருவான என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்திய காலம் அது அந்த கொடுங்காலத்தில் உதித்தெழுந்தவள் தான் நம் வீரத்தமிழச்சு குயிலி பெரிய முத்தன் ராக்கு தம்பதியினருக்கு மகளாய் பிறந்தார் குயிலி குயிலியைப் போலவே அவரின் தாயாரும் வீரமிக்கவராகவே இருந்தார் அந்த ஊரில் விவசாய பெயர்களை ஒரு காலை தொடர்ந்து நாசம் செய்து வந்தது அதன் அருகே செல்லக்கூட ஆண்கள் பலர் அஞ்சிய நிலையில் ராக்கு அந்த காளையை அடக்க முற்பட்டார் அதில் அவர் வீரமரணம் அடைகிறார் அதன் பிறகு குயிலியும் அவர் தந்தையும் சிவகங்கை அருகே உள்ள முத்துப்பட்டி என்ற கிராமத்திற்கு குடிபெயர்கின்றனர் தன் மனைவி ராக்குவை போலவே குயிலியும் வீரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று எண்ணுகிறார் பெரிய முத்தன் குயிலி சிறுவயதில் இருக்கும் போதே வேலுநாட்சியாரின் வீர சாகசங்களை சொல்லி வளர்க்கிறார் முத்துக்கருப்பன் குயிலியின் குருதியில் இயற்கையாகவே வீரம் இருந்ததால் முத்துக்கருப்பன் கூறும் கதைகள் மூலம் அது மெருகேறியது ஒரு கட்டத்தில் வேலுநாச்சியாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் குயிலிக்கு வருகிறது அதன் காரணமாக அவர்கள் வேலுநாச்சியாரை பார்க்க அரண்மனைக்கு செல்கின்றனர் ஆனால் பாதுகாவலர்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை இந்த விடயம் வேலுநாச்சியாரின் காதுகளுக்கு செல்ல அவர் குயிலிக்கும் முத்துக்க அரண்மனைக்குள் எங்கு வேண்டுமானாலும் செல்ல அனுமதி கொடுக்கிறார் காலப்போக்கில் குயிலி வேலுநாச்சியாரின் மனதில் இடம் வேலுநாட்சியாரின் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை முத்துவடுகாதி சூழ்ச்சி சுட்டுக் கொள்கின்றனர் அதன் பிறகு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியார் தலைமறைவாக வாழ்கிறார் அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக படையையும் அவர் ரகசியமாக திருட்ட துவங்குகிறார் இது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரியவர வே வேலுநாட்சியாரைக் கொல்ல அவர்கள் தீர்மானிக்கின்றனர் இதற்கிடையில் வேலுநாட்சியாரின் சிலம்பாட்ட ஆசிரியரான வெற்றிவேல் என்பவர் குயிலியை அழைத்து அவரிடம் முக்கியமான ஒரு ஓலையை கொடுத்து இதை ஒரு இடத்தில் கொடுத்துவிடு அதற்கு கூலியா இந்த பையில் உள்ள பணத்தை வைத்துக் கொள் என்கிறார் குயிலியும் அந்த ஓலையை வாங்கிக் கொண்டு செல்கிறார் ஆனால் அவருக்கு ஏதோ சரியாகப்படவில்லை ஆகையால் அந்த ஓலையை வெறுத்து படிக்கிறார் குயிலி அதில் வேலுநாட்சியாரின் போர்தந்திரம் குறித்த பல தகவல்கள் இருக்கின்றன அதை ஆங்கிலேயர்களிடம் தெரிவிக்கத்தான் வெற்றுவேல் இந்த ஓலையை நம்மிடம் கொடுத்துள்ளார் என்பதை அறிந்த குயிலி ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தன் கையில் அறிவாளை ஏந்திக் கொண்டு நேரே சென்று வெற்றுவேலின் தலையை சீவுகிறார் சத்தம் கேட்டு அங்கு வருகிறார் வேலுநாட்சியார் குயிலியின் ஒரு கையில் அறிவாலும் மறு கையில் ஓலையும் இருக்கிறது ஓலையை படித்து பார்த்து உண்மையை அறிகிறார் வேலுநாச்சியார் அதன் பிறகு குயிலியை தன் மெய்க்காவலராக நியமிக்கிறார் அப்போது வேலுநாட்சியாரை கொள்ள ஆங்கிலேயர்கள் ஆள் அனுப்புகின்றனர் அந்த சதியை வெற்றிகரமாக முறியடிக்கிறார் குயிலி இதனால் குயிலியின் மீது கடும் கோபம் கொள்கின்றனர் ஆங்கிலேயர்கள் குயிலியின் வீரம் வேலுநாட்சியாரை முழுவதுமாக கவர்கிறது குயிலியை அவர் பெண்களின் படைக்கு தளபதியாக நியமிக்கிறார் வெல்லச்சின் ஆட்சியாரை சிறைபிடித்தால் வேலுநாட்சியார் வீழ்வார் என்று யூகித்த ஆங்கிலேயர்கள் வெள்ளச்சி நாச்சியாரை சிறைபிடித்து அவரை காட்டு வழியே கொண்டு செல்கின்றனர் அப்போது அவரை மீட்கச் சென்ற வேலுநாட்சியாரின் முன் ஆங்கிலேய சிப்பாய் ஒருவன் துப்பாக்கியை நீட்டினான் இதை கண்ட அடுத்த நொடியே அவன் கையை வெட்டினார் குயிலி உடனே வேலுநாட்சியார் அவன் தலையை கொய்தார் அதோடு அவர்கள் வெள்ளச்சி நாச்சியாரையும் மீட்டு வந்தனர் இதற்கு மேல் பொறுப்பது தவறு என்று எண்ணிய நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்க்க சிவகங்கை சீமை மக்களுக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் திப்பு சுல்தான் படை மருது சகோதரர்கள் படை கோபால் நாயக்கர் படை மக்கள் படை குயிலி தலைமையில் வளரிப்படை கவன்கற்படை என படை திரண்டது இந்த படை முழுவதும் விருப்பாட்சிக்கு விரைந்தது இவர்களின் படை பெரிய இருந்த நவீன ஆயுதங்கள் பல இவர்களை அச்சுறுத்தவே செய்தது ஆகவே குயிலியே ஒற்றராக மாறி சிவகங்கை அரண்மனையில் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு எங்கு இருக்கிறது என்று அறிகிறார் அதை தன் தந்தை மூலம் உறுதி செய்த பிறகு அந்த அழித்தால் தான் போரில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்கிறார் ஆனால் அரண்மனைக்குள் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லாததால் செய்வதறியாது தவிக்கிறார் குயிலி அடுத்த நாள் விஜயதசமி என்பதால் அரண்மனையில் இருந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் விழா கோலம் பூண்டிருந்தது கொழு தரிசனத்திற்காக பெண்களுக்கு மட்டும் அங்கு அனுமதி இருந்தது இதுதான் தக்க சமயம் என்பதை அறிந்த குயிலி தன் படையினரோடு ஆயுதங்களை பூக்கூடையிலும் மாலையிலும் மறைத்தவாறு அரண்மனைக்குள் செல்கிறார் அங்கு பெரும்பாலும் தமிழர்களே சிப்பாய்களாக இருந்ததால் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை பூஜையில் நன்று வைத்திருந்தனர் அப்போது வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தோடு பெண்கள் படை தாக்க முற்பட்டது அந்த சமயம் அங்கு இருந்த எண்ணெயையும் நெய்யையும் தன் மீது ஊற்றிக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டபடி தன் மீது தீவைத்துக் கொண்டு மருந்துகள் நிறைந்த கிடங்கிற்குள் நுழைகிறார் குயிலி பெரும் சப்தத்துடன் கிடங்கு வெடிக்கிறது ஆயுதங்கள் அனைத்தும் அந்த விபத்தில் சாம்பலாகிறது அதோடு குயிலியின் உடல் முழுவதும் சிதைகிறது இந்த தகவல் வேலு தெரியவர அவர் கதறுகிறார் குயிலியின் தியாகத்தால் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்கப்படுகிறது இந்திய விடுதலையின் போது இவ்வளவு வீர சாகசங்கள் புரிந்த குயிலியின் வரலாற்றை இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளின் பாட புத்தகங்களிலும் சேர்த்திருக்க வேண்டாமா எது எப்படி இருந்தாலும் அந்த வீரத் தமிழச்சியின் வீர வரலாற்றை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வது நமது கடமையாகும் இது போன்ற மேலும் பல வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்